ஹாய் வணக்கம், திஸ் இஸ் உமா. வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம தஞ்சாவூர் பேலஸ், தஞ்சாவூர் பெரிய கோவில் பார்க்கலாம். இது சோழன் எக்ஸ்பிரஸ். சென்னை எக்மோர்லேருந்து தஞ்சாவூர் வழியாக திருச்சிக்கு போகும். நான் தஞ்சாவூர் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். இந்த ட்ரெயினில் தான் நான் தஞ்சாவூர் போக போகிறேன். சென்னையிலேருந்து தஞ்சாவூருக்கு பஸ் கூட இருக்குது. ட்ரெயின் ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த ட்ரெயின் சென்னை எக்மோர்லேருந்து காலையில் 7:30 எடுப்பாங்க. மத்தியானம் 1:30 தஞ்சாவூர் ரீச் ஆகிடும். நான் தஞ்சாவூர் ரீச் ஆயிட்டேன். ரயில்வே ஸ்டேஷன்லயே தஞ்சாவூர் பொம்மை விற்கிறாங்க. நான் முதல்ல தஞ்சாவூர் பேலஸ்க்கு வந்திருக்கேன். தஞ்சாவூர்ல இந்த பேலஸ் கூட மஸ்ட் விசிட் பிளேஸ். இந்த பேலஸ் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அரௌண்ட் 2 கிலோமீட்டர்ஸ், ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1/2 கிலோமீட்டர், தஞ்சாவூர் பெரிய கோவிலிருந்து அரௌண்ட் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இந்த பேலஸ் காலையில் 10 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். என்ட்ரி டிக்கெட் காஸ்ட் ஒருத்தருக்கு 50 ரூபாய். இது சரஸ்வதி மஹால். இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் லைப்ரரி இதுதான். இந்தியாவில் மட்டும் இல்லை, ஏஷியாலேயே ஃபர்ஸ்ட் லைப்ரரி இதுதான். லைப்ரரிக்குள்ள கேமராஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கே பெயிண்டிங்ஸ் செம்மையாக இருக்கு. இந்த பேலஸில் பெயிண்டிங்ஸ், சிற்பங்கள், காயின்ஸ்லாம் இருக்கும். இங்கே சில பெயிண்டிங்ஸ் இருக்குது. தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் ரொம்பவே ஃபேமஸ். அதனால தான் இதை வேர்ல்டு ஃபேமஸ் பெயிண்டிங்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் யூஸ் பண்ண திங்ஸ்லாம் இங்கே இருக்கும். இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இங்கே நிறையவே இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த பேலஸ்க்கு வரத்துக்கு டைரக்ட் பஸ் எதுவும் இல்லை. ஆனால் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு நிறைய பஸ் இருக்கும். அங்கே இறங்குனீங்கன்னா இங்கே 1/2 கிலோமீட்டர் நடந்து வரணும். இது தஞ்சாவூர் பொம்மை. பேலஸ் உள்ள, பேலஸ்க்கு வெளியே கூட தஞ்சாவூர் பொம்மை விற்கிறாங்க. இது சதர் மஹால். அங்க கோபுரம் மாதிரி தெரியுது பாத்தீங்களா, அது டெம்பிள் இல்ல, அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. இங்க நிறைய சிலை இருக்கு. நான் சில சிலைகளை காமிக்கிறேன். இது மைல் ஸ்டோன். இது நந்தி சிலை. இது புத்தரோட சிலை. இது தர்பார் ஹால். அந்த காலத்தில் மீட்டிங்ஸ்லாம் இங்கே தான் நடக்கும்னு இங்கே சொல்லியிருந்தாங்க. உள்ள சூப்பராக இருக்கும். தர்பார் ஹாலுக்கு வெளியே ஒரு நந்தி சிலை இருக்கு. நான் உள்ளே வந்துட்டேன். பெயிண்டிங்ஸ் செம்மையாக இருக்கு. தர்பார் ஹால் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் இங்க ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன். இது பெல் டவர். இது ஆர்ட் கேலரி. இதுல இருக்கிற சில சிலைகளை காமிக்கிறேன். இது விநாயகரோட சிலை. இது சிவனோட சிலை. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இங்கே இருக்கிற சிலைகளை ஃபுல்லாக காமிக்கணும்னா 2 hours வீடியோ எடுத்தாலும் பார்த்தாது. அதனால தான் சில சிலைகளை மட்டும் காமிக்கிறேன். இங்கே ஒரு சின்ன கோவில் இருக்கு. இந்த கேலரியில் நடராஜ சுவாமியோட சிலை, அப்புறம் பழைய காலத்து காயின்ஸ்லாம் இருக்கும். இந்த நடராஜரோட சிலை ரொம்பவே அற்புதமாக இருக்கு. இது அந்த காலத்து காயின்ஸ். வெளிநாட்டோட காயின்ஸ் கூட சிலது இங்கே இருக்கு. இது நாயக் தர்பார் ஹால்.
இங்க கூட பெயிண்டிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இங்க விநாயகரோட சிலை இருக்கு. இங்க மூணு ஃப்ளோர் வரைக்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் போலாம். இப்போ நம்ம மேலே போய் பார்க்கலாம். இதுதான் மேலே போறதுக்கான வழி. படிக்கட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸ்டாஃப கேட்டா படிக்கட் எங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் மேலே வந்திருக்கேன். இங்க 92 திமிங்கலத்தோட போன்ஸ் இருக்கு. திமிங்கலத்தோட தலையே எவ்வளோ பெருசா இருக்குன்னு பாருங்க. அந்த காலத்துல இது பீச்ல கிடைச்சதான். அதை எடுத்துட்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. இங்க சின்னதா சவுண்ட் வந்தா மேல 3rd ஃப்ளோர் வரைக்கும் கேட்கும்னு இங்க இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. இந்த பேலஸ்ல பாக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. தஞ்சாவூர் வந்தீங்கன்னா இந்த பேலஸ்க்கு கண்டிப்பா வாங்க. இப்போ நாம தஞ்சாவூர் பெரிய கோவில் பார்க்கலாம். உள்ள பேக்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. சின்ன பேக்கா இருந்தா அலோவ் பண்ணுவாங்க, பட் செக் பண்ணிட்டு அலோவ் பண்ணுவாங்க. பெரிய பேக் இருந்தா இங்கே லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்கு, அதுல வச்சுக்கலாம். இந்த செப்பல் ஸ்டாண்ட் பக்கத்துலயே நிறைய ஷாப்ஸ் இருக்கு. அப்புறம் ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்ஸ் கூட இருக்கு. இங்கே பேக் லாக்கர்ஸ் கூட இருக்கு. இது டெம்பிளோட மினியேச்சர். இந்த டெம்பிளுக்கு 3 என்ட்ரன்ஸ் இருக்கு. நான் உள்ள வந்துட்டேன். அங்கதான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் என்ட்ரன்ஸ் இருக்கு. அது வழியா தான் நான் உள்ள வந்தேன். இதுதான் இந்த டெம்பிளோட 3rd அண்ட் மெயின் என்ட்ரன்ஸ். இந்த கோவிலை கட்டினது ராஜராஜ சோழர். அந்த காலத்திலேயே எந்த விதமான டெக்னாலஜி, கிரேன்ஸ் இந்த மாதிரி விஷயம் இல்லாமல் ரொம்ப அற்புதமாக கட்டியிருக்காரு. அதுக்கு தான் இந்த டெம்பிள் 1 of the world ஃபேமஸ் டெம்பிள்ஸ் ஆச்சு. இந்த டெம்பிள் காலையில் 6 மணிலிருந்து ராத்திரி 8:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இந்த மாதிரி சிவலிங்கம் இந்த கோவிலை சுத்தி 250 வரைக்கும் இருக்கும்னு இங்க இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. உள்ள ஒரு பாசிட்டிவ் ஃபீல் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. 1003 இந்த கோவிலை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. 1010 ஃபினிஷ் பண்ணாங்க. இந்த கோவிலில் பெரிய சிவலிங்கம் இருக்கு, ஆனா உள்ள கேமரா அலோ பண்ண மாட்டாங்க. இந்த கோவிலில் இருக்கிற நந்தி சிலை வேர்ல்ட் 2nd லார்ஜஸ்ட். நான் தஞ்சாவூருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அழகாகவும் இருக்கு. கோவிலுக்குள்ள இருக்கிற பெயிண்டிங்ஸ் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. நான் வெளியே வந்துட்டேன். தஞ்சாவூர் பொம்மை வாங்கிட்டு போறேன். இப்போ நான் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன். இது உழவன் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினில் தான் நான் சென்னைக்கு போகிறேன். இந்த ட்ரெயின் நைட் 9:55 தஞ்சாவூர்லேருந்து எடுப்பாங்க. சென்னைக்கு காலையில் 4:25 ரீச் ஆகிடும். இப்போ ஏசி கோச்சில் மறுபடியும் பில்லோ பெட்ஷீட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ட்ரெயின் கூட ரொம்ப நீட்டாக இருக்குது. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.